Hello friends, welcome to VERT School of Banking. Myself Pavithran Munuswamy. So B.Sc Mathematics mudichavangalukku enna enna mariyana government jobs irukku abingiradha indha videos la paaka porom. So actually B.Sc Max mudichittu and then vandu any degree abingira qualifications kudha paatham appadina namakku nariya job opportunities irukku okayla. So idhila maina nama central government job abingira oru point ku vandhom appadina so central government la vandu banking sector abingiradhu oru essential ana sector okayla. So ena bank abingiradhu Indian Bank, Indian Overseas Bank, Bank of India, Bank of Maharashtra, so Punjab National Bank indha mari vandhu paathina nationalized bank nu solittu ஒரு 11 பேங்க்ஸ் இருக்கு. அது இல்லாம டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிஸ் ஓகேங்களா அண்ட் தென் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து கவர்மெண்ட் பேங்கிங் செக்டர்ஸ் ஓகேங்களா. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆஃப்டர் தட் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அசூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸோ பிஎஸ்என்எல் ஓகேங்களா, அதுக்கப்புறம் அலுமினியம் கார்பரேஷன்ஸ் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் என்எல்சி ஓகேங்களா, இந்த மாதிரி லிஸ்ட் வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கறதான் இந்த நாலு செக்ஷன்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. இதுல அந்த குவான்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு பார்ட், ஏன்னா அதுல இருந்துதான் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸும் அதிகமா இருக்கும், மார்க்ஸும் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. அப்ப பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மேக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா சால்வ் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அப்படிங்கிறது ஃபுல்லாவே வந்து மேத்தமெட்டிக்கல்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போகலாம் ஓகேங்களா. சோ இப்ப மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நம்ம ஜாயின் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா, ஏன்னா இந்த குவான்ஸ் ரீசனிங் அப்படிங்கறது பேஸ் அப்படிங்கறதுனால. சோ இது இல்லாம பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் வந்து எம்எஸ்சியில் வந்து ஆக்சுவரியல் சயின்ஸ்னு ஒரு கோர்சஸ் இருக்கு, அது வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் நம்ம முடிக்கும் போது டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிபெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து அந்த டேட்டா அனலைட்டிக் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவரியல் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அது இல்லாமல் அனலைஸ் பண்ணுறது ஓகேங்களா, டேட்டா அனலைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்க ப்ரிஃபரபுளாக இருப்பாங்க ஓகேங்களா. ஆஃப்டர் தட் வந்து நம்ம எம்எஸ்சி மேக்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நெட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரியான ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்கள் யூஜியோடு இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு ஜாபுக்கு போகலாம். அண்ட் தென் வந்து பிஎட் முடிக்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து டீச்சர், மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்சி, அதுக்கப்புறம் பிஹெச்டி இந்த மாதிரி போகும்போது காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் நான் சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் எடுத்தீங்க அப்படின்னாலும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சோம்னா நமக்கு இவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இல்லை டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக VERT School of Banking ஓட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.